ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய மேல் ஃப்ளவரான இறந்துருச்சு. இதனால் நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன், மறுபடியும் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்னாச்சுன்னா, நான் வெளில வீட்டில் இல்லாத டைமில் மேல் வந்து வெளில குதிச்சிருச்சு. என்னோடய மிஸ்டேக் இருந்துச்சு அதில். ஏன்னா வந்து நான் ஒழுங்காக டாப்பக்கா ப்ரீடிங் இருந்தது, நான் ப்ரீடிங்கில் இருந்ததுனால சரி வெளில குதிக்காதுன்ட்டு நான் டாப்பை முழுசாக கவர் பண்ணல. வெளியில் ஒரு பள்ளி அதை பிடிக்கிறதுக்காக குதித்து கீழே விழுந்துருச்சு. அதில் வந்து சைடில் வச்சுருந்த கிளாஸ் பீசஸில் வந்து தலையில் நல்லா அடிபட்டுருச்சு, ஹம்பில். ப்ளஸ் வந்து இந்த டெய்ல் ஃபின் நேரும் ஒரு ஹோல் மாதிரி ஒரு கம்பியாட்ட குத்திடுச்சு. மேக்ஸிமம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக டெட்ராசைக்ளின் டெட்ராசைக்ளின் பவுடர் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இதாகிட்டே வந்துச்சு. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் ப்ளோட் மாதிரி, வயிற்றில் இந்த காயத்தில் வந்து ப்ளோட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் ப்ளோட் ஃபார்ம் ஆனோடனையும் அதனால் ப்ராப்பராக நீந்த முடியல. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக காயமாயிடுச்சு. இந்த மாதிரி ப்ளோட் ஃபார்ம் ஆகாட்டி ஒரு மாதிரி அப்சைட் டவுனாகவே நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போக போக அதனால் முழுசாக நீந்தவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 days ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தான் மெடிசன்ஸ் ட்ரை பண்ண முடியும், என்னென்னலாம் வேறு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். காயம் வந்து க்யூர் ஆகிற மாதிரியே இல்லை. மேக்ஸிமம் காப்பாற்றிடலான் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல, அப்படியே இறந்துருச்சு. இது சும்மா ஒரு ரீவைண்ட் மாதிரி. அது நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளர்ந்தது, அது மாதிரி எல்லாமே ஒரு ரீவைண்ட் மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது இறந்ததுனால கொஞ்சம் மனசு கேட்கல, அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோ போடல. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக மெசேஜ் பண்ணிங்க, அதனால தான் சரி ஒரு வீடியோ அப்டேட் பண்ண சொன்னாங்க. அவங்களும் என்னென்ன பண்ணோம் ட்ரீட்மெண்ட்லாம் அப்படிங்கிறக்காக. ப்ளஸ் நீங்கள் எது பண்ணாலும் இனிமேல் ப்ராப்பராக கவர் பண்ணுறது வந்து, ஏன்னா ஃப்ளவரான்ஸ் பொறுத்த வரைக்குமே அடிக்கடி வெளியில் ஏதாவது ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று கொஞ்சம் அதோட சைஸை பொறுத்து, அது ஈக்குவலண்ட்டாக ஏதோ ஒரு சைஸில் ஏதோ ஒன்று வெளியில் சுற்றிச்சினாலே அது பிடிக்கிறதுக்காக அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னாலும் ஃப்ளவரான் வந்து ஈஸியாக ஜம்ப் பண்ணிடும். இதில் ஜம்ப் பண்ணும்போது பக்கத்தில் எந்த டக்குன்னு எடுத்து உள்ளே விட்டுட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வந்து பக்கத்தில் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் கலந்து அது மேலே போய் உடம்புல காயம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காயம் ஆறுறது கஷ்டம். ஒன்ஸ் காயம் ஆயிடுச்சுன்னா வந்து அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதில் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஒயிட் கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், அல்லது வந்து மேலே வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் அது மாதிரி, ஏன்னா ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும் வெளியில் பூச்சி ஃபிஷஸ்லாம், அதனால் ஒயிட் ஸ்பாட்ஸ் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபிஷ் வெளில குளிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து தண்ணிக்குள்ளே விடும்போது லைட்டாக அதை ஷேக் பண்ணிக்கிட்டே விடணும், இல்லைன்னா வந்து அதோடய கில்ஸில் வந்து ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் கீழே விழுந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து உள்ளே விடும்போது கரெக்டாக அந்த கில்ஸில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃபிஷ்ஷை நல்லா ஷேக் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அதோட பபிள்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஒரு மாதிரி அந்த கில்ஸ்லேருந்து பபிள்ஸ் அதே வெளில ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உள்ள விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும் பழையபடி. ப்ளஸ் வந்து ஒன்ஸ் அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் ப்ளோட் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு ஹம்ப் அந்த ஹோல் இந்த ஹம்ப் அந்த மாதிரி டிசீஸ் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து தண்ணியோட லெவலை வந்து ஃபிஷ்ஷோட பாடி கரெக்டாக அந்த தண்ணியில் நீந்துற அளவுக்கு லைட்டாக, இப்போ என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஒரு 8 inch கிட்ட சைஸ் விட்டுருந்தேன், அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு. ஏன்னா வந்து அதோட பாடிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி ஹைட் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அதோட பாட்டமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ உடம்பு சரியில்லாத ஃபிஷ் வந்து ப்ளோட் அது மாதிரி இருக்கிறது டாப்லேயே மோந்துட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா வந்து அதனால் ப்ராப்பராக நீந்த முடியாது. தண்ணியோட ஹைட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக நீந்த முடியாது. அதனால் வந்து தண்ணியை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஆன்டிபேக்டீரியல் எஃபெக்ட்ஸ்க்காக, பேக்டீரியா அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து டெட்ராசைக்ளின்
அது மாதிரியான ஆன்டிபாக்டீரியல் பவுடர்ஸு, அப்படி இல்லைன்னா இது சால்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு எந்த அளவுக்கு ஹை குவான்டிட்டியில் சால்ட் கிடைக்குமோ அந்தளவுக்கு சால்ட் போட்டு ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் க்ரீட் பண்ணி ஒரு அந்த ஃப்ரை ஒன்று வந்துச்சு, ஃபஸ்ட் டைம் இருந்த ஃப்ரை, அது அந்த ஃப்ரை வெளில கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார்ன்ட்டு, அவர் கொடுத்துட்டேன். இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் கடைசியாக அந்த மேல் வந்து இன்னொரு வீஜா ஃபிஷோட ப்ரீடிங் விட்டுருந்தேன், ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஆனால் அடிபட்டதுக்கப்புறம் தான் ப்ரீடே ஆச்சு. அடிபடுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா தான் மேட் ஆகிட்டு இருந்தேன், நல்லா மேல் ஃபீமேல் வந்தும் ஒரு டைம் கூட ஃபைட் பண்ணவே இல்லை, நல்லா பெர்ஃபெக்டாக பேர் ஆயிருந்துச்சு. ஆனால் வந்து கடைசியில் அந்த மெயில் வந்து இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னோடய கேர்லெஸ்னஸ் தான். இருந்தாலும் இப்படி இறந்துருச்சுன்னு என்னால் சரி நம்பவே முடியல, ஒரு மாதிரி காப்பாற்றிடலான்ட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் அந்த காயம்லாம் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு, அதனால தான் அது இன்ஃபெக்ஷனும் ஆகலை, நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த வயிற்றுலான காயந்தான் வந்து உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இன்டர்னலாக, அதனால தான் காப்பாற்ற முடியல. இல்லைன்னா மேக்ஸிமம் பழைய லுக்கு இல்லைனாலும் உயிரோடு வச்சுருந்துருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டாப்பை கவர் பண்ணாமல் விட்றாதீங்க, மேக்ஸிமம் டாப்பை கவர் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் வந்து ரெகுலராக டிவார்மிங் பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து இப்போ அதோடய குவாலிட்டியும் லுக்கும் ஃப்ளவரான பொறுத்த வரைக்கும் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு கிளியர் யூஸ் பண்ணி டிவார்மிங் பண்ணிடுவேன். அது இல்லாமல் ப்ளஸ் ஃபுட்டு வந்து நான் மேக்ஸிமம் லைவ் ஃபுட் யூஸ் பண்ணேன், ஏன்னா வந்து பழைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். அதனால் ரெகுலராக லைவ் ஃபுட் யூஸ் பண்ணாலே ரெகுலராக டிவார்மிங் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ஃபிஷ் அவ்வளோ சீக்கிரம் எந்த டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில கிளியராக, அதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இது வீஜா கூட விட்டு ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரைஸ் வந்து ஒரு 100 to 50 to 100 ஃப்ரைஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் அது எப்படி சொல்கிறது, ஃபீமேல் வந்து நல்ல ஃபீமேல், நான் ஃப்ரைஸ் எக்ஸை வந்து நல்லாவே கேர் பண்ணிச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் எக்கு கம்மியாக தான் இருந்துச்சு இந்த டைம். மேல் ஸ்ட்ரெஸ் வந்ததுனாலே என்னென்னு தெரில, ஆனால் எக்கு ரொம்ப கம்மியாக தான் ஹேட்ச் ஆச்சு, ஒரு 50 to 100 எக்ஸ் தான் ஹேட்ச் ஆகிருக்கும். நான் வந்து கொஞ்சம் எல்லாம் அந்த ஃப்ரைஸ்லாம் கொஞ்சம் சைஸ் வரட்டும்ன்ட்டு வீடியோ வேறு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃப்ரைஸ் வந்து ஒரு 15 to 16 டேஸ் இருக்கும், கரெக்டாக எக்லே பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் வெளில குச்சிருச்சு, வெளில குச்சி வந்து காயம்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் மெட்ரானிடசோல் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது, க்ரீம் ஒரு டேப்லெட் ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது வெளியில் வந்து எக்ஸ்டர்னலாக வர ஊண்டு இதுக்கெலாம், அதாவது காயம் அது மாதிரியான இதுக்கெல்லாத்துக்குமே வந்து மெட்ரானிசடால் அப்படிங்கிற அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காயத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வராது, ப்ளஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த க்ரீம் வந்து வாட்டர் சொல்யூபிள், அதனால நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாலே அந்த காயம்லாம் ஈஸியாக ஆறிடும். இதுவும் கொஞ்சம் அந்த ஹம்பில் இந்த காயம்லாம் ஆற ஆரம்பிச்சிது, ஆனால் அந்த வயிற்றில் இருந்த காயம் தான் கொஞ்சம் பெரிய காயமாக போச்சு. இதுதான் கடைசியாக விட்ட ப்ரீடிங் அப்போது எடுத்த வீடியோ, இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த ஃப்ரைஸோட அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இப்போ நான் கொஞ்சம் பேர்ட்ஸு இதெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு பேர்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு ஐடியா கிடையாது, அதனால் சும்மா இப்போதைக்கு ஒரே ஒரு பேர் ஆஃப்ரிக்கன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த பேர்ட்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுறேன், நான் என்ன ஃபீட் கொடுக்குறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.